நல்வாழ்வு வாழ்வாய். என் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா? இந்த எண்ணம் அதை சார்ந்ததல்ல. எனில் நான் ஒரு நல் வீரன் அல்ல எனும் சந்தேகமா? என்ன கேள்வி இது? உன்னை போன்ற ஒரு வீரன் இன்று இந்த அகிலத்தில் எங்கும் இல்லை என்று அறிவேன். இன்றவர் எண்ணம் ஈடேற்றுவது சந்ததியர் சௌபாக்கியம் அல்ல, அவர்களின் தர்மமாகும். பெற்றவர் வாக்கினை மெய்யாக்குவது சந்ததியருக்கு நல்வாழ்வு அளிக்கும். தன்னுடைய திறன் மீது தந்தையாகப்பட்டவர் நம்பிக்கை கொண்டார் எனும் மகிழ்வானது புத்திரன் உள்ளம் சேரும். உளமகிழ்ச்சி திட நம்பிக்கையாகி மனோபலம் அளித்து அவன் எதிர்வரும் சக்திகளை வேறறுக்க உதவும். உன் வீரத்தின் மீது எனக்கு சிறு சந்தேகமும் இல்லை ராமன். தந்தை தந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீ என்றும் காத்திருப்பவன். என்னுடைய கவலை வேறாகும் மகனே. அக்கவலையை விளக்குங்கள். என்றாவது ஒரு நாள் புத்திர சோழம் யாதென்பதை நீ அறிவாய். விளக்க இயலாத நினைவுகள், விளக்க முடியாத கவலைகள். எனது விதியை எண்ணி தவிக்கின்றேன், என்னுள் நானே துடிக்கின்றேன். விளையாண இயலாத கவலை, வாழ்வில் விதி விதைத்த கவலை. எத்தனை ஆண்டுகளாக தம்முடைய உள்ள கவலை தம்முடைய நடவடிக்கைகளில் குடிகொண்டுள்ளதை கவனித்துள்ளேன். எத்தீங்கும் இதுவரை நேரவில்லை. நான் என்றும் தமக்கு துணை நிற்பேன். நான் ஒன்றை நினைவு கூறுகிறேன். இறுதியாக தாம் குருகுலத்தில் என்னை சந்தித்தான் கூறிய வார்த்தை நினைவுள்ளதா? உன்னை கண்டவுடன் உள்ள மகிழ்கிறது ராமா. என் அருகே நீ இருக்கும் வரை நன்மையே நிகழும். கூறுங்கள் தந்தையே. நினைவுள்ளது, ஆனால் நீ வெகு தொலைவு செல்கிறாயே. தம்முடைய ஹிருதயம் நீங்கி இன்று வரை ஒரு கணம் கூட பிரிந்ததில்லையே. ராமனின் மூலம் நன்மைகள் துலங்கும் என்ற எண்ணத்தை ஹிருதயத்தில் கொள்ளுங்கள். வாக்கினை தந்தை எனும் தாம் வழங்கினீர்கள், அதை ராமன் எனும் தனையன் நிறைவேற்றுவான். ஆம், நான் புறப்பட வேண்டும். விருப்பமற்ற தமது வாடிய வதனம் இந்த ராமனுடைய மனோபலத்தை செயலிழக்கச் செய்யும். தாம் அளித்த வாக்கின் பொறுப்பினை நிறைவேற்ற உங்களுடைய ராமன் ஆசியை வேண்டுகின்றான். நான் தம்முடைய விருப்பத்தோடு இவ்விடம் விட்டு புறப்பட விழைகிறேன் தந்தையே. தமது மனோபாவங்கள் எனது இலக்கை எட்டவும் உதவும், தட்டியும் பறிக்கும். நல் முடிவை மேற்கொள்ள வேண்டியது தாங்களே. ராமனுக்கு ஆசி வழங்குவீர்களா?